उदवर மேலும் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பிரதமருடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக கூறிய அவர் மாநிலத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாந்திரீகம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட போலி சாமியாரும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி என்பவர் மாந்திரீகம் பில்லி சூனியம் நீக்குவதாக கூறி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் சுற்றித் திரிந்துள்ளார். அப்போது பல பெண்களை மாந்திரீக ஏமாற்று வேலையால் கவர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த நிலையில் வடமலை பாக்கத்தைச் சேர்ந்த கருணாகரன் என்பவரின் மகளை தன்னுடன் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் செல்வமணி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஹேமா என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மாலை முதல் பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கத்திரி வெயில் வாட்டி பதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் வரைக்கும் மதுபோதையில் இருந்த கணவனை மனைவியை கத்தியால் அடித்து கொலை செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அகரத்திநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரவி சித்ரா தம்பதியினர். இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மதுவிற்கு அடிமையான ரவி தினமும் குடித்துவிட்டு வீட்டில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் ரவி அவரது மனைவி சித்ரா சுத்திகளால் அடித்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காட்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கரசமங்கலம் லத்தேரி திருவிழம் அம்முண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் முடிவடையவுள்ள நிலையில் பெய்த மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாடுதுறை ஆதீனத்தின் ஜென்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு நாகை மாவட்ட மயிலாடுதுறை ஆன்மீக பேரவை சார்பில் பொது மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை ஆன்மீக பேரமைப்புடன் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற முகாமை திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பராமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அருகே மின்வேலியில் சிக்கி இரண்டு வயது ஆண் தானி உயிரிழந்தது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் வனவிலங்குகள் நுழைந்து பயிர்களை நாசம் செய்து வருவது வழக்கமான ஒன்று. இதனால் சில சட்டவிரோதமாக தங்கள் விளைநிலங்களை சுற்றி மின்வேலி அமைத்துள்ளனர். இந்த நிலையில் சுப்பையா என்பவரது நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இரண்டு வயது ஆண் யானை உயிரிழந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு பின்னர் புதைத்தனர். கோவை பேரூர் வரையே ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் ஊழியர் ராஜகோபால் என்பவர் வீட்டின் கதவை உடைத்து 80 சவர நகை மற்றும் 1,40,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபால் தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை நடைபெற்றுள்ளது. கொள்ளை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாலாஜி அருகே சித்தாத்தூர் ஏரியில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாலாஜி ஒன்றியத்திற்குட்பட்ட தகரக்குப்பம் கிராம குடிநீர் தேவைக்காக சித்தாத்தூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் ஆழ்துளை கிணறு போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சித்தாத்தூர் கிராம மக்கள் வாலாஜி சோழிங்கர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தகவல் அறிந்து வந்த வருவாய் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை கலைத்து போக செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூர் அடுத்த ஒட்டங்குளத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை போதிய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி அருப்புக்கோட்டை கோட்டாட்சியை பாதையில் நிறுத்தியதால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். வீரசுரவனை அடுத்த ஒட்டன்குளம் ஐயனார் கருப்பணசாமி கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த 250க்கும் மேற்பட்ட காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூர் அருகே டிஎஸ்பி அலுவலகம் முன் பார் வாடகைதார ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்போரூரை சேர்ந்த நெல்லையப்பன் என்பவர் ஆனந்த் என்பவரிடம் மேல் வாடகைக்கு பார் ஒன்று நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் ஆனந்த் ஒவ்வொரு மாதமும் பாரின் வாடகை அதிகமாக உயர்த்தி வந்துள்ளார். மேலும் அப்பகுதி காவல் ஆய்வாளர்களும் அடிக்கடி மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் தனக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி நெல்லையப்பன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிட்ட திமுக காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாஜகவினர் புகார் மனு அளித்தனர். சில நாட்களுக்கு முன்பு பத்மநாபபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் அங்கராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடியை தவறாக சித்தரித்து வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாவட்ட பாஜகவினர் புகார் மனு அளித்தனர். நெல்லை மாவட்ட திசையன்விளை பகுதியில் முருங்கைக்காய் விலை சரிவானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் முருங்கைக்காய் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் முருங்கைக்காய் அதிக அளவு விளைச்சல் ஏற்பட்டதால் விலை மிகவும் குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கொத்தடிமைகளாக இருந்த 15 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். மார்த்தாண்டகுப்பம் பகுதியில் பசுபதி என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் துணை ஆட்சியர் மெகராஜ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 4 ஆண்டுகளுக்கும் மேலாக கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த 6 குழந்தைகள் உட்பட 15 தொழிலாளர்களை அதிகாரிகள் மீட்டனர். சென்னை அம்பத்தூர் பாடியில் கள்ளக்காதலை எரித்து கொலை செய்த கள்ளக்காதலனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஓட்டேரி பகுதியில் சங்கர் தேவி தம்பதியினர் வசித்து வந்தனர். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன் கணவர் சங்கர் மரணமடைந்துள்ளார். இதையடுத்து அப்பகுதியைச் சார்ந்த தங்கராஜ் என்பவருக்கும் தேவிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக தங்கராஜ் தேவியின் மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தியுள்ளதால் தேவி உயிரிழந்தார். இது தொடர்பாக குரட்டூர் காவல்துறையினருக்கு தங்கராஜை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கலில் 9 வயது மகளை பெற்றுத்தாயே குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் வசித்து வரும் மணிமேகலை என்பவர் கணவரை இழந்த நிலையில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். கோடை விடுமுறைக்கு தனது மகள் யாழினியுடன் சின்னாலப்பட்டியில் உள்ள பெரியம்மா வீட்டிற்கு மணிமேகலை வந்துள்ளார். இரவில் அனைவரும் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது மணிமேகலை அவரது மகளை எழுப்பி வீட்டிற்கு வெளியே தூங்கலாம் என்று அழைத்துச் சென்று குழவிக்கல்லை சிறுமியின் மீது போட்டுள்ளார். இதில் சிறுமி துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே பெற்ற தாயே தனது 9 வயது மகள் மீது குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.